ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தான். இது வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துருக்கறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதை விட ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரையிலும் நம்ம மாவோட ஒன்றா நல்லா கை வச்சு இது போல் பிசைஞ்சு விட்டுறலாம். இது போல் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு வந்து இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக. நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இது போல் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். இது லைட்டாக செவக்கட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் இது போல் கீறிட்டு போட்டிருக்கேன். இது போல் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீள்வாக்கில் கட் பண்ணிக்கணும், குறுக்க கட் பண்ணக்கூடாது. இது கூடயே நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது 3 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொடை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து மல்லித்தலையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம காயெல்லாம் வந்து ஒரு மாதிரி குழக்குழான்ட்டு ஆன மாதிரி இருக்கும். அதனால் பாதி அளவு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டை நம்ம காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி சாஸ் இல்லைனாக்கா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைனாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா ஊறி போய் ரெடி ஆகிருக்கு. கை வச்சு பார்த்தாவே தெரியும் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை இப்போ நல்லா இன்னொரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது போல் ஒரு ஃப்ளாட்டான இடத்துல நம்ம மாவை இது போல் தேய்ச்சிட்டு நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணணும். அதனால் இது போல் ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு இப்போ நமக்கு தேவையான சைஸில் இது போல் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு உருண்டை உருண்டையாக எடுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். இது போல் நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி உருட்டிட்டு இதை வந்து நல்லா சேர்த்து வச்சிடலாம்.
இது போல் தனித்தனியாக செய்கிறதுனால நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் மாவுலேயே பிச்சு பிச்சு செஞ்சீங்கனாக்கா கூட குறைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து மைதா மாவு தான் நான் தூவியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு உருண்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். இது போல் தேய்ச்சிக்கோங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம காயெல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது போல் நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு தேய்ச்சி எடுத்துருக்கேன். இது போல் தேய்ச்சி எடுத்துலாம். இப்போ தேய்ச்சி வச்சதை இது போல் நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மைதா மாவை லைட்டாக இது மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இன்னொரு பீஸையும் இது போல் மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மாவு தூவி விட்டுட்டு இது போலவே மேலேயும் இன்னொரு தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி, அதையும் இது கூட சேர்த்து வச்சிடலாம். நான் வந்து இது போல் மூணு மூணாக போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எத்தனை தேய்ச்சி போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அது போல் தேய்ச்சிக்கலாம். இப்போ வச்சதுக்கு அப்புறமா இது போல் நல்லா நம்ம குழவையை வச்சு உருட்டி விட்டுறலாம். நல்லா மெலிசாக இருக்கணும். நம்ம கை வந்து அடியில் தெரியணும், அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு தோசை தவாவில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வச்சதுக்கப்புறம் இது போல் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இது போல் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். அப்படியே ஒரே இடத்துல விட்டுட்டிங்கனாக்கா செவந்து போயிடும், நமக்கு மடிக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், லைட்டாக மேலே ஒயிட் கலராக வந்திருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது போல் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது கரெக்டான அளவுக்கு வெந்துருச்சு, இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை இது போல் ஒவ்வொரு சப்பாத்தியாக தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள், எடுக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுனாலும் அது போலவும் போட்டு எடுத்துக்கலாம். இதே போலவே பாக்கி உள்ள மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம கை அடியில் தெரியும், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிடக்கூடாது. இப்போ இதிலிருந்து ஒரு சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் நாலு சைடும் கட் பண்ணிட்டு கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு சப்பாத்தியை தேய்ச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து சின்னதாக தேய்ச்சிருக்கேன், அதனால் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது போல் நல்லா அழுத்தி உருட்டிக்கலாம். பாருங்கள், இதே போலவே ஒரு மடிப்பு மடித்து விட்டு திருப்பி ரெண்டு சைடுமே இது போல் மடித்து விட்டுருங்க. இது வந்து பேக்கரியில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். அதிக காசு கொடுத்து பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்டிலையே எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து டீ போடுற நேரத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங் டைத்தில் டீ போடும்போது இது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதும் ஒரே ஸ்நாக்ஸை செய்கிறத விட்டுட்டு இது போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா சைடுமே நம்ம மைதா மாவு இது போல் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அதை இது போல் சேர்த்துட்டு இதை அப்படியே மடித்து விட்டுடலாம். இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், ஒரு ரோல் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே போலவே திருப்பி இன்னொரு ரோல் ரெடி பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது போல் நமக்கு தேவையான ஸ்டஃபிங் வச்சு நாம் மடித்து விட்டுடலாம். இதில் நிறையா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது போல் நல்லா அழுத்தி கொடுத்து மடிச்சிக்கலாம்.
ரொம்ப அழுத்துனீங்கனாக்க இது மெலிசாக இருக்கிறதுனாலக்க இது வந்து கட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே பார்த்து பக்குவமாக நம்ம மடிச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மடிக்க வருதுன்னு. இது வந்து அதிகமாக நீங்கள் தோசைக்கல்லில் வச்சிட்டிங்கனாக்கா இது மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம மாவு வந்து சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். இதே போலவே பாக்கி உள்ள எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டு இது போல் நம்ம மடித்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து மிதமான தீயிலே நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ ஹீட் பண்ண ஆயிலில் நம்ம ஸ்ப்ரிங் ரோலை நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே திருப்பி விட்டுறாமல் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம். சேர்த்த உடனே திருப்பி விட்டிங்கனாக்க இது வந்து அப்படியே உடஞ்சிரும். அதனால் இது போல் ஒரு நிமிஷம் கழித்து இதன் போல் திருப்பி விட்டுடலாம். இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ஒரே இதில் அப்படியே விட்டுறக்கூடாது. பாருங்கள் எல்லா இடமுமே ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் இது போல் திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் ரெடி ஆகிருக்குன்ட்டு. இப்போ இதே போலவே நம்ம பாக்கி உள்ள ஸ்ப்ரிங் ரோலையும் ஆயிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் புற ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாமல் மறந்துடாதீங்க. இந்த ஸ்ப்ரிங் ரோல் வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாமல் மறந்துடாதீங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதிலேருந்து நம்ம ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். இது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே உள்ளார ஸ்டஃபிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.